தலைப்பு, கொடுங்கள் அப்போது கொடுக்கப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விஷயம் கூட, இந்த இயேசு பெரியவர் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தருணத்தை ஆயத்தப்படுத்தி தந்ததான தேவாதி தேவனை நான் துதித்து ஸ்தோத்திரித்து நான் மகிமைப்படுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு வாக்குத்த வசனத்தை எடுத்து நம்ம தியானிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45:4 இப்படியாய் சொல்லுகிறது. நம்ம அதை வாசிக்க கேட்போம். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறியிட்டு அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஆமென், ஆமென். அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். நம்முடைய தேவன் சொன்னதை செய்கிற தேவன், செய்கிறதை தான் சொல்லுகிற தேவன். அதுபோல் இந்த காலை வேளையில் செய்து கேட்குற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு பொக்கிஷங்களை தருவேன் என்று சொல்லி. ஒருவேளை இந்த செய்தியை கேட்கும் பொழுது நீங்கள் யோசிக்கலாம், நானும் எத்தனையோ நாட்களாக ஜெபித்து பார்த்து விட்டேன், என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லை, எந்த பொக்கிஷங்களும் பொருளாதாரத்திலும் நான் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன், கடன் பிரச்சனை போராட்டம் என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டு இந்த செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் கர்த்தர் கொடுக்குற ஒவ்வொரு வாக்கு தத்துவத்திற்கும் முன்பாக சில கட்டுப்பாடுகளை, கண்டிஷன்ஸ் ஆண்டவர் வைத்திருப்பார். அதை நாம் செய்யும் பொழுது தேவனாகிய கர்த்தர் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளா போக மட்டும் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஆண்டவருடைய பார்வையில் பரலோக ராஜ்யத்தில் நன்மையான ஈவுகள் திரளாக இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் யாக்கோபு 17 நாம் வாசிக்கிறோம். அதுபோல திரளான ஆசீர்வாதங்கள் பரலோகத்தில் இருக்கிறது. அதை கொண்டு வருவதற்கான இரகசியங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதற்கான சாவி என்ன என்பதை நாம் கண்டுபிடித்திருக்க வேண்டும். அதை குறித்து தான் ஒரு சில காரியங்களை இன்றைக்கு நான் உங்களோடு கூட தியானிக்க விரும்புகிறேன். தேவன் நமக்கு அந்த ஒளிப்படத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை நமக்கு தர வேண்டும் என்று சொன்னால், அந்த மறைப்பொருளை கர்த்த நமக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். வெண்கல கதவு போல் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கட்டப்பட்டு வைத்திருக்கிறது. இரும்பு தாழ்பால் போட்டு மூடி வைத்திருக்கிறபடினாலே நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியாதபடி இன்றைக்கு பல கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், வறுமையில் சிக்கி நீங்கள் கண்ணீரோடு கூட ஒருவேளை இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். கடன்காரர்களுடைய தொல்லை தாங்க முடியாத பிரச்சனையில் நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த செய்தியில் தியானிக்கிறது போல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்து பாருங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலவெளியில் கொடுக்குற இந்த வாக்கு தத்துவத்தின்படி வெண்கல கதவுகளை உடைக்கிறாரா இல்லையான்னு பாருங்கள். அந்த இரும்பு தாழ்பாரலாம் முறிப்பாரா இல்லையான்னு பாருங்கள். உங்களுக்காக கர்த்தர் ஒளிப்பிடத்தில் வைத்திருக்கிறதான அந்த பொக்கிஷங்களை கர்த்தர் தருகிறாரா இல்லையா என்பதை இன்றைக்கு நாம் தியானிக்கிற இந்த வார்த்தையின்படி, இந்த வசனத்தின்படி நீங்கள் செய்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதில் முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனத்தை வாசிப்போம். நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த ஒளிப்படுத்திருக்கிற பொக்கிஷங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:38 ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்க கேட்போம். கொடுங்கள், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற அந்த சாவி, பரலோகத்தை திறக்கிறதுக்கான கீ என்ன என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அந்த பொக்கிஷங்கள் நமக்கு கர்த்தர் தரணும்னா முதல்ல நம்மிடத்தில் இருக்கிறதை கொடுக்க வேண்டுமா? கொடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு கொடுப்பேன். எப்படி கொடுப்பார்? அதே வசனம் சொல்கிறது, சும்மா கொடுக்கறது அல்ல, குறைவாக கொடுக்கறது இல்லை. இந்த வசனத்தை முழுவதுமாக மீண்டும் நம்ம வாசிக்க கேட்போம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி, நன்றாய் அளந்து, நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், உங்கள் மடியிலே போடுவார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஏதோ தானம் என்று கொடுக்கிற தேவன் அல்ல, போது போதும் என்று சொல்லுகிற அளவிற்கும் நமக்கு கொடுக்கிற தேவன் தான் வாக்கு பண்றாரு. உனக்கு ஒளிப்படுத்திருக்கிற பொக்கிஷத்தை நான் தருவேன், ஆனா நீங்க கொடுத்து பாருங்க. நீங்க கடவுளுக்காக, கர்த்தருக்காக, இயேசுகத்தினுடைய ராஜ்யத்துக்காக, ஊழியத்திற்காக கொடுத்து பாருங்க. அப்பொழுது உங்க வாழ்க்கையில தேவன் எப்படியாக செய்கிறார் என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை எது எது கொடுக்க வேண்டும் என்பதை நாம் தியானிக்கணும். நம்ம கொடுங்கள் என்று சொன்ன உடனே பணம் மட்டும் கொடுத்தால் போதும் என்று நினைத்து விடுகிறோம். ஆனால் அப்படி அல்ல. கொடுங்கள் என்று சொல்லுகிற பல காரியங்களை வேதம் நமக்கு சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். முதலாவது, தேவனாகிய கர்த்தர்
நம்மை கொடுக்கிறதுல நம்மை உற்சாகப்படுத்துகிற அல்லது நம்மிடத்துல கேட்கிற காரியங்களை என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 12:1 கர்த்தர் நம்மிடத்துல கேட்கிற சில காரியங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கிறத கவனித்து பாருங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமென், அல்லேலூயா. முதலாவது தேவனாகிய கர்த்தர் நமக்கு கோடான கோடியாக கொடுக்கிறதுக்கு முன்பதாக கர்த்தர் நம்ம இடத்துல கேட்கிற காரியம் என்னன்னு சொன்னா பரிசுத்தம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக்கி ஆண்டவருடைய கரத்துல நாம் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் தேவனுடைய சமூகத்தில் ஜீவ பலியாக கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறான். இதுதான் புத்தி உள்ள ஒரு ஆராதனை என்று அந்த வேத வசனத்தில் வாசிக்கிறத நாம் கேட்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வதில் மாத்திரமே நாம் கவனமாக இருப்போம், ஆனால் நாம் தேவனுக்கு கொடுக்கிறதை குறித்து நிறைய நேரங்களை நாம் மறந்து விடுகிறோம். அதை நாம் யோசிக்காமல் போய்விடுகிறோம். கர்த்தர் நம்ம இடத்துல கேட்பாரா? கர்த்தருக்கு நாம் என்னத்தை கொடுப்பது இருக்கிறது என்று யோசிக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, நம்ம இடத்துல கர்த்தர் கேட்கிறார். முதலாவது நம்முடைய சரீரத்தை கேட்கிறார், ஆவி ஆத்மா சரீரத்தை கேட்கிறார். முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கூட நாம் கர்த்தரிடத்துல அன்பு கூற வேண்டும் என்று கர்த்தர் கேட்கிறார். இன்றைக்கு இந்த செய்தி கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை இந்த காரியம் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இன்றைக்கு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணுமா? அந்த ஒளிப்பிடத்திற்கிற பொக்கிஷம் உங்களுக்கு வேண்டுமா? அந்த ஒளிப்பிடத்துல இருக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்க குடும்பத்துல, உங்க வீட்டில, உங்க தொழில, உங்க வருமானத்துல எல்லாவற்றிலும் பெருக பண்ணணுமா? கர்த்தர் கேட்கிற உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக ஆண்டவருக்கு கொடுத்துருங்க. ஏன் தெரியுமா? உங்களுடைய சரீரம் தான் நம் ஆண்டவராகிய இயேசுகிறிஸ்துவினுடைய ஆலயமாய் காணப்படுகிறது. நமக்கு கல்லினால் கட்டப்பட்ட ஆலயங்கள் அழகாக இருக்கிறது, ஆனால் தேவன் வாசம் பண்ணுகிற, பரிசுத்த ஆவியனர் வாசம் பண்ணுகிற ஒரு ஆலயம் இந்த பூமியில் உண்டு என்று சொன்னால், இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான சகோதரனே, சகோதரிய, வாலிப தம்பி, தங்கச்சி, உன்னுடைய சரீரம் தான் ஆண்டவராகிய இயேசுகிறிஸ்துவின் ஆவியானவர் தங்குகிற ஆலயமா இருக்கிறபடினால அவர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி உன்னுடைய சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்படின்னா ஜீவ பலி என்றால் என்ன? ஒரு பொதுவாக பலி செலுத்தினா அந்த பலியிடுகிற மிருகமோ பறவையோ மரித்து போய்விடும். ஆனால் ஜீவ பலி என்பது நாம் இந்த பூமியில உயிரோடு கூட நாம் ஜீவித்து கொண்டே இருக்கணும், ஆனால் நாம் பலிப்பீடத்தில் அர்ப்பணிக்கப்பட்டவர்களா கிறிஸ்தவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்து இருக்கிறார்கள் என்று சொல்கிற அனுபவம். பலிப்பீடத்திலே நாம் இருக்கணும், ஆனால் உயிரோடு கூட கர்த்தருக்காக சாட்சியாக இந்த பூமியில நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்கிறார். பூமியில நீ கோடான கொடியை பெருகி ஆசீர்வாதமாய் நீ வாழ்வாய், ஆனால் உன்னுடைய சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும்படி ஆண்டவராகிய இயேசுகிறிஸ்துவினிடத்தில் பலிப்பிடத்தில் ஒரு மிருகத்தை, பறவையை நாம் கொடுக்கிறது போல நீ கொடுத்து விடு என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிறார். இந்த செய்தி கேட்கிற நீங்கள் இந்த காலவெளியில் ஒரு தீர்மானம் எடுத்து உங்களுடைய முழு வாழ்க்கையும், உங்கள் சரீரத்தையும், உங்கள் ஆத்மாவை, ஆவியும் ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் கொடுத்து நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைப்பார், இரும்பு தாழ்ப்பாடுகளை உனக்காக முறித்து அந்த ஒளிப்படுத்திருக்கிற பொக்கிஷத்தை கர்த்தரவனுக்கு கோடான கொடியை தர என் தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நம்ம வாசிக்கிறோம் கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிறது என்ன? மத்திய எழுதின சுவிசேஷம் 26:40 இப்படியாய் சொல்லுகிறது, வாசித்து பாருங்க. பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? ஆமென். பேதுரு இடத்துல ஆண்டவர் கேட்கிறான், சீஷர்கள் எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறான், ஒரு மணி நேரம் ஆகிலும் என்னோடு கூட விழித்திருக்க கூடாதான். ஆண்டவரோடு கூட ஆண்டவருடைய ஊழியத்தில் அவருடைய காரியங்களில் ஜெபிக்கும்படி, ஊழியம் செய்யும்படி, ஆண்டவருக்கு ஒத்தாசையாக இருக்கும்படி, நம்முடைய வாழ்க்கையில் 24 மணி நேரம் ஒருவேளை உங்களுக்கு வேலை இருக்கலாம், இரவும் பகலும் நீங்கள் வேலை செய்து உங்களுடைய காரியங்களை நீங்கள் கவனித்து கொண்டிருக்கலாம். அந்த 24 மணி நேரத்தில் ஆண்டவராகிய இயேசுகிட்ட கேட்கிற நேரம் பாருங்க, ஒரு மணி நேரத்தை கேட்கிறான். நம்ம உலகத்தில் எவ்வளவுதான் நம்ம பிஸியாக இருந்தாலும்
அதன் மத்தியில கர்த்தர் நம்மிடத்துல கேட்பது, உனக்கு ஆசீர்வாதம் நான் தரணும்னா ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஆகிலும் ஆண்டவருக்காக நாம் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறான். இதை செய்து கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க ஒரு அரை மணி நேரம் கூட ஜெபிக்க முடியாம கஷ்டப்படுறவங்க அநேகர் இந்த செய்தி நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய ஜபத்துக்காக உடனே இந்த டிவியில வர்ற நம்பரை பார்த்து பாஸ்டர் இடத்துல ஜெபிக்கலாம் என்று சொல்லி இப்பொழுது நீங்க நினைத்து கொண்டிருப்பீங்க. ஆனா கர்த்தர் அதை விரும்பவில்லை. கர்த்தர் இப்ப விரும்புகிறது என்ன தெரியுமா? நீங்கள் முழங்கால் படியிட்டு ஒரு மணி நேரம் ஆண்டவரோடு கூட ஜெபியுங்கள் என்று உங்களை நினைப்பூட்டுகிறார். நேரடியாக ஆண்டவரிடத்தில் நீங்கள் நேரத்தை செலவழிக்கும்படி ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம், குறைந்தது ஒரு மணி நேரம், 24 மணி நேரத்தில் நம்ம தசம பாகம்னா 2.5 மணி நேரம் குறைந்தது நம்ம கொடுக்கணும். ஆனால் ஆண்டவர் அந்த அளவு நம்ம இடத்துல கேட்கல. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய், இன்னும் நீ வலதுபுற இடதுபுற இடம் கொண்டு பெருகுவாய், எல்லாவற்றையும் நான் உனக்கு செய்து தர வல்லமில்ல தேவனாய் இருக்கிறேன். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் ஆகிலும் ஆண்டவருக்காக தர வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிறார். எத்தனை பேர் இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? இன்று முதல் ஒரு தீர்மானம் எடுங்க. ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு மணி நேரம் நான் ஆண்டவருக்கு கொடுக்க போகிறேன். ஒரு மணி நேரத்தில் ஆண்டவரை நான் துதிக்க போகிறேன், ஆண்டவரை நான் தியானிக்க போகிறேன், வேதத்தை வாசித்து நான் தியானிக்க போகிறேன், ஆண்டவரை நான் பாடி மகிமைப்படுத்த போகிறேன். இந்த தேசத்துக்காக, தேசத்தினுடைய தலைவர்களுக்காக, தேசத்தில் நடக்கிற ஊழியங்களுக்காக, தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக, உறவினர்களுக்காக, நண்பர்களுக்காக, சபையாருக்காக, எல்லாருக்காகவும் அந்த ஒரு மணி நேரமாகிலும் நான் காத்திருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபிப்பேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்து நீங்கள் அதை தவறாமல் செய்து கொண்டு வருவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை எல்லா பொக்கிஷங்களையும் உங்களுக்கு தர அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். இதுதான் ஆண்டவரிடத்தில் நான் பொக்கிஷங்களை பெற்றுக்கொள்வதற்கான வழிகள். இந்த வழிகளை நாம் செய்யாத பட்சத்தில் நாம் தேவனிடத்தில் பொக்கிஷத்தை எதிர்பார்க்க முடியாது. நாம் ஜெபிக்காம, அதற்கான நேரத்தை நாம் கொடுக்காம, எல்லா மணி நேரங்களையும் நம்முடைய வாழ்க்கைக்காகவே, நம்முடைய காரியங்களுக்காகவே நாம் பயன்படுத்தி விட்டு நாம் தேவனிடத்தில் பொக்கிஷங்களை எதிர்பார்க்க முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு தீர்மானம் எடுத்து உங்கள் நேரத்தை ஆண்டவருக்கு நீங்கள் கொடுங்க. குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஆகிலும் ஆண்டவரோடு கூட ஜெபிக்கிறதுல, துதிக்கிறதுல, வேத வாசிக்கிறதுல, தியானிக்கிறதுல நீங்கள் செலவழித்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நீங்கள் அளவில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். ஹாலேலூயா. நாம் ஜெபிப்போம். கிருபை இரக்கம் அன்பு நிறைந்தங்கள் அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்ப தாழ்பாடுகளை முறித்து, அந்த காலத்திற்கிற புதையல்களையும் ஒளிப்பிடுத்திருக்கிற பொக்கிஷங்களையும் உனக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணின தேவன், அது எப்படியாக நீ தருகிறீர் என்கிற ரகசியத்தை நாங்கள் தியானிக்கும்படி கர்த்தர் நீங்கள் பாராட்டின கிருபிகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் ஆண்டவரே கொடுக்க வேண்டிய காரியங்களை உமக்கு கொடுத்து இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் அவளோடு கூட நீர் பேசுவீராக, அவருடைய இருதயத்தை திறப்பீராக. ஆண்டவரே திரும்ப நூறுத்தினையாக அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். கடன் பிரச்சனையோடு கூட, கண்ணீரோடு கூட, குறைவுகளோடு கூட ஆண்டவரே மரித்து போனால் போதும் என்று சொல்லி பொருளாதார கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவனாகிய கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களை வர்த்திக்க பண்ண வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் ஆலோசனைகளுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் எஸ் சுரேஷ், இந்திய தேவசபை, சக்தி மெயின் ரோட், சேவூர், அவிநாசி தாலுக்கா, திருப்பூர் மாவட்டம், 641-655. ஃபோன் நம்பர் 9942155338, 0429628715.